இது 11 மணியா? ஐயோ, இது பெய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே. இது இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்குது. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குதே. எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு படுத்துருமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்னப்பா? நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வை. என்ன முருகேஷ், அதாவது பேய் இருக்கா இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்கேன். ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கணும். கேட்டா எந்த இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது சலங்க? ஐயோ, சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேன இல்ல? அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா, கிளம்பிருச்சுப்பா. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டிய பார்த்து பேய்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கத்தா? துர்கா. ஆடே, எங்க அப்பா? எனது ஸ்வீட் நேம். தேங்க்யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. யாரது? நீயா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் இப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். லவ்ஸா? யாரையாவது லவ் பண்றியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ யாரையோ லவ் பண்ணுறது. அன்னைக்கு உன்ன கட்டிக்கு போகிற மாப்பிள்ளை வந்திருக்கா, வந்து பாருமான்னு உங்கள் அப்பா சொன்னப்போ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக வந்து நின்னையே அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசில் யாரும் இருக்காங்கன்னு. சொல்லு, யார் அது? விஸ்வநாத், டான்ஸ் ப்ரொஃபஸர். அதோ அந்த வீட்டில் தான் இருக்காரு. ஓ, அந்த வீடா? குட் செலெக்ஷன். உங்களுக்கு அவர் தெரியுமா? எஸ், அவரையும் தெரியும். அவரை அந்த வீட்டில் குடி வச்சது நீதாங்கிறதும் எனக்கு தெரியும். உன் லவ்வை நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்? அப்பாவை வந்து பேச சொன்னாரு. சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்கு. பயந்த லவ் எப்படி சக்சஸ் ஆகுறது? அம்மா, அப்பா பேர் என்ன? கந்தசாமி. கந்தசாமி! ஏ கந்தசாமி, கந்தசாமி,
உங்க பொண்ணுங்க லவ் பண்ணது உங்களுக்கு தூக்கம் தேவையா? ஏய் மிஸ், கம் மை சைட். ஐயோ, இந்த நேரத்துல என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, சும்மா காத்து காத்தா. இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? சம்பந்தம் சம்பந்தமா? சரி, ஆராய்ச்சியா? லவ். முதல்ல இந்த டாக்டரை வீட்டு விட்டு துரத்துற வழியை பார்க்கணும். சரிதானே? இத நான் வந்தன்னைக்கே சொல்லிட்டேன், நீதான் லேட்டு. அப்பாடா, அவன் பொண்ணு மேலதான் குறியா இருக்கான், நம்ம பொண்டாட்டி தப்பிச்சான். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலை. இப்படி சூடு 1001 கவலை. எவ்வளவு லாங்கில் இருந்தாலும் கரெக்டா. யா சார், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி இப்படி 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 எப்பா? இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. 1 இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 போறப்பா ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்டு, 1 இருக்க வேண்டிய ஆள் 6 கிளம்புறானேன்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனால் 1 இருந்து செய்ய வேண்டிய வேலையை 6 முடிச்சிட்டேன். என்னது பிரியா? நாம அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் கதலை பற்றி பேசுனவே, அதை அப்பா கிட்ட சொல்லுங்க. டாக்டர், உங்க கண்ணாடியை 7 விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல பிரியாவோட கதலை பற்றி சொல்லுங்க. சொன்ன விட்டுடாதீங்க. கல்யாணம் நிச்சயான உடனே எனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புங்க. வேணும் உங்க 2 பொண்ணு. ஐயா, கண்டிப்பா நான் பத்திரிகை அனுப்புற, நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நிஜமா? நிஜமா. யாரையோ மறந்துட்டேனே. ஆ, சொல்லா. என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டி பேச விட மாட்டேன். சட்டை போட்டுருக்கான, சட்டை உள்பகத்தை வெளியே வச்சு வெளிப்பகத்தை உள்ள வச்சு. இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே? உன் அப்பா வீட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சத்திய கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? ஐயோ, அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்தேன். கண்ணு முன்னா வந்து நிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கப்படுறேன். என்ன கட்ட? இது டூ மச். இது டூ டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? இது வந்து கோழி. இல்லம்மா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல. அதனால கோச்சிட்டு கூட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்கெல்லாம் பாரு. ஐயா ஐயா ஐயா, ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க. அண்ணா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. என்ன என்ன சொல்லிட்டு போறாரு? இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் கோழியா தின்னு உடம்பத்தத்தை சொல்றாரு. என்ன? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சரவணன் இருங்க. கங்கா, நான் சொல்ல வந்துட்டேன், நான் போயிட்டு வட்டேன். 1 இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 கிளம்புறீங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆமா, வேதின அவ்வாறுன்னு சொல்லிட்டு வருது. என்ன இதெல்லாம்? வழியில சாப்பிடறதுக்கு. இவ்வளவா? ஆமா, நல்லா சாப்பிடுங்க. உலகத்திலேயே சிறந்த மருந்து எது தெரியுமா? எது? சாப்பாடு தான். அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம். தர்கா? துர்கா. ஆ, எஸ். நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களை எல்லாம் சந்தோஷமாக கலகலப்பாக வச்சுக்கிறது என்னுடைய பழக்கம். உங்ககிட்டயும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் ஒவ்வொரு
அப்படி ஏதாவது இருந்தால் அதே மறந்துடுங்க, என்ன மறந்துடாதீங்க. ஓட்டா ஓட்டா. சாரியா ஓட்டா.